நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ஓம் காகத்வாஜாய வித்மக கட்காசாய தேமிகி தன்னோம் மந்த பிரசோதையாத். ரதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பெயர்ச்சி அப்படின்னாவே வந்து நம்ம மக்களிடையே வந்து ஒரு பயம் நிலவுது, ஒரு நடுக்கம். சனியை கண்டு நடுங்காதவங்க யார் தான் இருக்காங்க? சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டம் வந்து உண்டு. இந்த சனி பெயர்ச்சியானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிகழும் சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை சூரிய உதயாதி நாளிகை 57.4 வினாளிகை, அதாவது விடியற்காலை 5:22 தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசி நேயர்களுக்கு அட்டம சனி, கடகராசி நேயர்களுக்கு கண்டக சனி, துலா ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, தனுசு ராசி நேயர்களுக்கு பாத சனி, மகர ராசி நேயர்களுக்கு ஜென்ம சனி, கும்பராசி நேயர்களுக்கு சனி விரய சனி. இப்படி ஒவ்வொரு பெயர்ச்சியாக இந்த சனி வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பலன் சொல்ல போகிறோம். இந்த பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு முன்னுரை, ஒரு கண்ணோட்டம். இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீதிமான் தர்மவான், சமுதாயத்தில் இல்லீகலாக நடக்கிறவங்கள தான் சனி பகவான் வந்து கிடிக்கு பிடி பிடிக்கிறார். நல்லவங்களை வந்து தொடரதில்லை. அதனால் நீங்கள் வந்து நேர்மையாக நல்ல மாதிரியாக நடந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ணாது. நம்ம கடமையே செய்வோம், இந்த சனி பகவான் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் வந்து தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏழரை சனியில் தான் ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் ஆக முடியும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க முடியும், வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்ட முடியும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அதாவது தொழில் அமையும், பிளாட் வாங்காதவங்க வந்து பிளாட் வாங்குவாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் வந்து பல உயர்வான பலன்களை வந்து அள்ளி கொடுப்பவர் வந்து சனி பகவான். இவருடைய நிறம் வந்து கருப்பு, இவருடைய ரத்தினம் வந்து நீலம். சூரிய பகவானுடைய மகனாவார். மனைவி வந்து நீலாதேவி சமேத சனி பகவான். ஒவ்வொரு ராசியிலும் இவர் 2.5 ஆண்டுகள் வீதம், மொத்தம் 7.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் நின்று பலாபலன்களை வந்து கொடுப்பார். 3 கட்டம். முதல் கட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விரய சனி, 2வது கட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ம சனி, 3வது கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி. இப்படியாக ஒரு ராசியில் இருந்து பலாபலன்களை வந்து கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறம் கருப்பு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து ரத்தினம் வந்து நீலம். இவருக்குடைய திக்கு வந்து மேற்கு திக்கு. இவருக்கு வந்து உரிய எண் வந்து 8ஆம் நம்பர். பொதுவாக 8ஆம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. நியூமராஜியில் வந்து 8 அப்படின்னாவே அடோ சாமி எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நாட் 8 அப்படிம்பாங்க. அப்போ இந்த 8 அப்படிங்கிறது வந்து அவருக்குரிய நம்பரு. அப்போ இவருக்குரிய வாகனம் வந்து காக்கை வாகனம். உலோகம் வந்து இரும்பு. அதிதேவதை வந்து யமன் சாஸ்தா. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3, 7, 10ஆம் பார்வையாக மற்ற இடங்களை பார்வையிடுகிறார். 3, 10 விசேஷ பார்வை என்று சொல்லலாம். இந்த பார்வையில் படக்கூடிய, அதாவது சனி பார்வையை விட ஸ்தான பலம் தான் ரொம்ப முக்கியம். குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5, 7, 9 வந்து பார்வை நல்ல இடம், குரு உட்கார்ந்த இடம் நாஸ்தி அப்படிம்பாங்க. ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரையிலும் உட்கார்ந்த இடம்தான் முக்கியம், அதாவது ஸ்தான பலம். பார்வையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அந்த ஸ்தான பலம் தான் நமக்கு முக்கியம். ஆக இப்படியாகப்பட்டது இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பலாபலன்களை வந்து தருகிறார். நாம் இந்த ரதி டிவியின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை பார்க்கலாம். மகரம், மேஷம், கடகம், துலா ராசிக்காரர்களுக்கு சசி மகா யோகம் கிடைக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ருது ரோக சத்ரு சனி, துலா ராசிக்கு அத்தம சனி. அதாவது பார்வை பலத்தை விட ஸ்தான பலம் சனி பகவானுக்கு வந்து அதிகம். பலன் பெறக்கூடிய ராசிகள் ரிஷபம், சிம்மம், கன்னி, விருச்சிகம்.
நன்மை தீமை இரண்டும் கலந்து அனுபவிக்கக்கூடிய ராசிகள் மேஷம் மீனம். பரிகாரத்தின் மூலம் நன்மை அடையக்கூடிய ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் தனுசு மகரம் கும்பம் ஆகியவை. இப்போது நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் ஆலயத்திலும் தெற்கு மாவட்டங்கள் அதாவது மதுரை திருநெல்வேலி திருச்சி தென் தமிழகத்தில் பொறுத்தீங்க அப்படின்னாக்கா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் வந்து பெரும்பாலும் பார்க்குறது. திருக்கணிதம் அப்படின்னாக்கா ராஷ்டிரிய பஞ்சாங்கம் கோட்டை முதல் குமரி வரை அதாவது இந்திய ராஷ்டிரிய பஞ்சாங்கம் அச்சாம்சம் பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கத்தை விட திருக்கணிதம் தான் வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான். திருக்கணித பிரகாரம் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே சனி பெயர்ச்சி ஆகிவிட்டார். தற்போது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அதாவது திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் சனி பகவான் ஆலயத்தில் உள்ளபடி தற்போது சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது நேயர்கள் குழப்பம் வேண்டாம், தற்போது உள்ள பலன்கள் வாக்கிய பிரகாரம் சொல்லப்படுகிறது என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன்.